நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் தொண்டை சரியில்லை அதனால நேற்றுலாம் பேச முடியல இன்னைக்கு எப்படியாவது பேசிவிட வேண்டும் என்பதற்காக தான் நேற்று விடுபட்ட எல்லா செய்தியும் இந்த விவசாயி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற வாண்டடா ஒரு வானரம் வந்து மாட்டிருக்குது அதை வச்சு செய்யலாம் என்று சொல்லி அண்ணாமலை அவர்கள் வச்சு செஞ்சிருக்காரு அண்ணாமலை மட்டுமல்ல அவங்க கட்சிக்காரங்க எல்லாருமே அந்த வானரத்தை வச்சு செஞ்சிட்டாங்க வானரம் என்றாலே வந்து பாத்தீங்கன்னா வைகோ தான் காடு பற்றியும் மலை பற்றியும் ஆறு பற்றியும் நம்ம நாட்டை கடந்து இலங்கை தமிழர் பற்றியும் ரொம்ப அதிகமாக பேசுவார் இலங்கையை அழித்தது அன்றைக்கு ஆஞ்சநேயர் என்ற வானரம் அதனால இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு ஆதரவாக இருந்து குரல் கொடுத்தவர் வைக்கும் அதனால வானரம் என்று அவரை அழைத்தது தவறு என்று நீங்க நினைக்காதீங்க இப்படி அந்த வானரத்தை அண்ணாமலை அவர்கள் எப்படி வச்சு செஞ்சிருக்காரு என்பதை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் மறைக்காம இந்த வீடியோ பற்றியான கருத்தை நீங்க தெரிவிங்க வாங்க செய்திக்கு போகலாம் முல்லை பெரியாறு தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பெரிய போராட்டத்தை அந்த பேசுகின்ற பொழுது இந்த முல்லை பெரியார் அணை பற்றியெல்லாம் வைகோ எவ்வளவு கருத்துக்கள் தெரிவித்துக்கின்றார் இந்த முல்லை பெரியாறு உரிமை தமிழர்களுக்குத்தான் தான் சொந்தம் என்பதற்காக வைகோ களத்தில் எப்படி போராடினார் இன்னைக்கு திமுக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து மாவட்ட விவசாயிகளையும் சரி அதனை தாண்டி தமிழக மக்களுடைய உரிமையும் சரி பின்வாசல் வழியாக கேரளாவினுடைய கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துக்கு வந்து அடிப்பணிந்து விட்டு கொடுத்திருக்கிறது அனுமதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் பொதுவாக வைகோ அவர்கள் எங்க பக்கம் தான் நீக்கணும் இந்த உரிமையை நிலைநாட்டுகின்ற விஷயத்துல அதாவது காவிரி பிரச்சனையா இருந்தாலும் சரி அதே மாதிரி இலங்கை தமிழர் பிரச்சனையா இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் தீர்த்து வைத்தது பாரதிய ஜனதா கட்சி தான் அப்போ

நாங்க என்ன சொல்றோமோ அதை அடிமை செஞ்சு தான் ஆக வேண்டும் இல்லனா விடவே மாட்டோம் அப்படின்னு திமுக நிர்பந்தம் செய்ததோ என்னவோ தெரியல தூக்கத்தில் எழுந்து திடீரென வீழ்த்தி கத்துவாங்க பாருங்க யார் என்ன எழுப்பியது அந்த மாதிரி தான் அண்ணாமலை அவர்களை வந்து பாத்தீங்கன்னா வைகோ அவர்கள் வந்து தரக்குறைவான வார்த்தைகளை விமர்சித்திருக்கின்றார் அந்த முல்லை பெரியாறு அணை விவகாரம் முடிந்து போயிடுச்சான் வைகோ அவர்கள் சொல்றார் முடிந்து போயிருக்குது என்று கேட்டால் ஏன் இன்னும் உச்ச வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு வைகோ அவர்கள் பதில் அளிப்பாரா இந்த அணை வந்து உடைத்தே ஆக வேண்டும் என்று கேரளா துடிக்கிறது அப்படின்னு வைகோ அவர்களே சொல்றாரு அப்ப அணைய உடைக்கணும் என்று கேரளா துடிக்கின்ற போது அதை தடுத்து நிறுத்துவதற்கு வந்து இல்லையா ஏன் தான் வந்து நம்முடைய அண்ணாமலை அவருடைய கருத்து அதுக்கு முறையாக பதில் சொல்லாம இந்த முல்லை பெரியாறு அணை தொடர்பாக அண்ணாமலைக்கு அகரமும் தெரியாது அப்பேர் பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என் பெயரை உச்சரிப்பதுக்கு கூட அருகதை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார் அவர் வெறும் காவல்துறை அதிகாரி தான் அவருக்கு அரசியல் பற்றியும் முள்ளி பெரியார் அணை பற்றியும் என்ன தெரியும் தமிழக விவசாயிகள் பற்றி தெரியுமா தமிழ்நாட்டில் உரிமை பற்றி தெரியுமா அப்படின்னு ஒரு பெரிய நீண்ட அறிக்கையை திடீரென வாசித்திருக்கின்றார் இப்போ இந்த பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் நாராயண திருப்பதி என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா ஐயா வெறும் போலீஸ் அதிகாரி மட்டும்தான் நம்முடைய அண்ணாமலை அவர்களே ஆனா இப்ப மதிமுக பொதுசா வந்து பாத்தீங்கன்னா செயல் தலைவராக வந்திருக்கார் பாருங்க துரை வைகோ அவரு சிகரெட் கம்பெனி வச்சு நடத்தியிருந்தார் அந்த மாதிரி அரசியல் பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலைக்கு தெரியவே தெரியாதுங்க அதனை தாண்டி இந்த வைகோ அவர்கள் வந்து திமுகவை எதிர்த்து அதனை தாண்டி முதல்வர் ஸ்டாலின் இல்லையா அவருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க ஜனநாயகமே கிடையாது என்று திமுக கட்சியை விட்டு வெளியேறி தனி கட்சி தொடங்கினாரு இந்த வைகோவை ஆதரித்து நிறைய பேர் வெளிவந்தாங்க அதுல ஒரு நான்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வைகோக்கு ஆதரவாக தீக்குளித்தார்கள் அந்த தீக்குளித்தவர்களுக்கெல்லாம் துரோகம் செய்துவிட்டு மீண்டும் அந்த கட்சியுடனே போய் சேர்ந்துகிட்டாரு அந்த மாதிரி துரோக அரசியெல்லாம் பார்த்தா அண்ணாமலைக்கு தெரியாதுப்பா அவரெல்லாம் ரொம்ப நேர்மையானவர் அதற்கு பிறகு முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இலங்கை பற்றி ஏதாவது கேட்டோம்னா இலங்கை மேட்ரா அது என்ன சிலோன் மேட்ரு தானே அப்படின்னு சொல்லுவாரு அரசியலை பற்றி ஒரு மண்ணும் தெரியாது அவர் முதலமைச்சர் ஆக போறாரா அப்படின்னு சொல்லிய வைகோ ஒரே ஒரு எம்பி பதவிக்காக கேவலமா கூட்டணி வச்சிட்டாரு இந்த மாதிரி கேவலமான அரசியல் என்பது பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு தெரியாது அதனை தாண்டி வாரிசு அரசியல் வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகத்துக்கு எதிரானது திமுக வாரிசு அரசியல் இருக்கிறது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரி கிடையாது என்று வாரிசு அரசியலை விமர்சித்து விட்டு வந்து இன்னைக்கு வாரிசு அரசியல் செய்கின்ற ஸ்டாலின் உடனே கூட்டணி வச்சுக்கிறாரு அதனை தாண்டி புள்ள யாரு துரை வைக்கோ அவரும் வாரிசு தானே அந்த மாதிரியான அரசியல் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கட்சிக்காக உழைத்தவர்களை முன்னிறுத்தி கொண்டு வந்து சேர்க்கணும் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை காப்பாற்ற வேண்டும் என்பது மட்டும்தான் தெரியும் கட்சிக்காக உயிர் நீத்தவர்கள் கட்சியை வளர்க்க வேண்டும் என்று தன் பின்னாடி நின்றவர்கள் இவர்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு தன் பிள்ளைக்கு பதவி கொடுத்த துரோக அரசியல் எல்லாம் தெரியவே தெரியாது என்று இந்த நாராயண திருப்பதி வைகோ அவர்களை திருப்பி போட்டு அடிச்சிருக்கின்றார் சரி வைகோ அவர்கள் தெரியாம பேசிட்டாரு அண்ணாமலை கூட விட்டுட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் காட்டினார் பாருங்க ஐயா எனக்கு இந்த முல்லை பெரியார் பற்றி ஒரு அகரமும் தெரியாது நான் வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரி தான் உங்களுக்கு தான் எல்லாமும் தெரியும் இல்லையா அப்போ அரசியல் காலத்தில் வந்து போராட வேண்டியது தானே ஏன் போராடல யார் உங்க கையை வந்து பிடித்து கொண்டிருந்தது என்று சொல்லி அண்ணாமலையும் சகட்டு மேனைக்கு வைகோ அவர்களுடைய ஆரம்ப கால இருந்து அவர் மக்களுக்காக என்னவெல்லாம் துணிச்சலாக இந்த மதுக்கடை மூடுகின்ற விஷயத்திலிருந்து எல்லாவற்றிலும் எப்படி களத்தில் நின்று போராடி இருக்கின்றார் என்பதை பற்றியெல்லாம் அண்ணாமலை விழாவரியாக கூப்பிட்டு இந்த மாதிரி ஆள் என்று நினைத்து நான் வந்து உங்களை போராட்டக் களத்துக்கு அழைத்தேன் நீங்க எப்பொழுதோ வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடன் தன் கட்சியை அடகு வைத்து விட்டீர்கள் இனி பேச மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியல அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வாரி இருக்கின்றார் வை சாமி அவர்களை அதாவது நாம் என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா வைகோ அவர்கள் இப்போதைக்கு அரசியல் இல்லை அவரு திமுக கொடுத்த எம்பி பதவி இருக்குது அந்த எம்பி பதவியை சுமந்து கொண்டு இன்னைக்கு உடல் நலம் குன்றி அரசியலை விட்டு ஒதுங்கி இருக்கின்றார் அப்படி அரசியலை விட்டு ஒதுங்கி இருக்கின்ற வரை வந்து அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்காக கூப்பிட்டு கூடாது தமிழக மக்கள் உரிமைக்காக போராட வேண்டும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு கூடாது தன்னுடைய அரசியல் இனி வந்து பழிக்காது என்று தெரிந்து கொண்டுதான் எல்லாரும் என்ன விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க திமுகவுடன் கூட்டணி வச்ச பிறகு திமுகவுடன் கூட்டணி வைத்தால் என் சமாதி கூட மன்னிக்காது என்று சொன்ன வைகோக்கும் திமுகவுடனே கூட்டணி வச்சுக்கிட்டு இவர்தான் வருங்கால முதல்வர் என்று சொல்லி முதல்வராகவும் ஆக்கிட்டாரு எப்படி மிக் மக்களிடத்தில் இனிமே எப்படி போய் முகத்தை காட்டுவேன் அப்படின்றதுக்காக தான் அவங்க பிள்ளைய மதிமுக கட்சியினுடைய நிர்வாக தலைவராகிட்டு அவர் ஒதுங்கிட்டார் இனி அவரை அழைப்பது தவறு என்று அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்கிறாங்க நாம் என்ன சொல்கிறோம் கிட்ட பொறுப்பெல்லாம் உங்கள் மகன்கிட்ட கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆவேசம்லாம் வரவே கூடாது ஏற்கனவே உடல் வந்து கெட்டு போய் கிடக்குது அதனால் ஆவேசமாக பேசினா உங்களை அமைச்சர் ஆக்க போறது கிடையாது ஏன்னா நீங்கள் சட்டமன்ற உறுப்பினரும் கிடையாது அதனை தாண்டி நாடாளுமன்றத்துல திமுக கூட்டணி சார்ந்த காங்கிரஸ் கட்சியும் ஆட்சியில் கிடையாது அதற்காக அளவுக்கு அதிகமாக அதாவது ஒரு தான் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வைகோ அவர்கள் செய்த செயலானது எல்லா தரப்பு மக்களாலும் எல்லா அரசியல்வாதிகளாலும் பிஜேபி கடந்து இன்னைக்கு எல்லாம் தேவையா கோபால் அப்படின்னு தான் சொல்றாங்க வைகோவர்கள் மீண்டும் ஒரு போராளியாக உருவாக வேண்டும் என்பது அண்ணாமுடைய எண்ணம் அந்த நல்ல எண்ணத்தை புரிந்து கொள்ளாமல் உடனடியாக அவதூறு பரப்பின வைகோவுக்கு தர்மடி விழுந்திருக்கிறது திருத்திக் கொள்வார் என்று நம்புவோம் இல்லை என்றால் அண்ணாமலை சத்தியமா திருத்துவாருங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா அசாதாரண மனிதரும் இல்லை குறைத்து மதிப்பிடுவதற்கு சாதாரண அரசியல்வாதியும் இல்லை நன்றி நண்பர்களே இன்னும் தருமான சமூகத்தை பார்க்கலாம்